ஆக்டிங் நல்லா தான் இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. பாவனாஸ் மாதிரி கொஞ்சம் த்ரில்லராக போகுது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ட்விஸ்ட்டு தாங்க, நல்ல ட்விஸ்ட்டு. ஃபைட் சீக்வன்ஸாக தேவையில்லாத ஃபைட்டாக தான், யுனைட்டாக இருக்கணும் ஃபேமிலியாக அப்படின்னு சொல்ல வராங்க. எனக்கு செட் ஆகலை. பாப்னா செல அவளுக்குலாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்பீடாக போகுது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ. நல்லாயிருக்கு, படம் சூப்பராக இருக்குது. என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். சாங் சூப்பர், ஹீரோயின் ஓகே பக்கா. அதில் வந்து நல்லா இருக்குது சாங்லாம். கோவாவில் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறாரு, செம்ம பக்கா என்ஜாய்மெண்ட் பண்ணுறாரு அவர். அது இல்லாமல் இங்கே வந்து ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். செகண்ட் ஹாஃப் ஆமாம், அது இது நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில். அதுதான் வந்து படத்தில் வந்து தம்பின்னு ஒரு இது ஃபீல், அந்த டைட்டில் வச்சுருக்கார். சத்யராஜ் சார் பயங்கரமாக லெவல், அவர் சைலண்டாக இருக்கார், ஆனால் தான் சைலண்ட் கில்லர். அதனால் படம் சூப்பர். பாப்பநாசமரம் ரெண்டு மடங்கு கிளைமேக்ஸ். காமெடின்னு தனியாக இல்லை, கார்த்தியே பண்ணுவாப்புல. அது நல்லாயிருக்கும் பார்க்குற, ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், போகிறோம் பார்க்கலாம். படம் ஸ்லோ, ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகும். அப்படி தான் போவோம். கடைசி ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ரோலர் கோஸ்டர் ரைடு போன மாதிரி இருக்கும். மியூசிக்லாம் ஆ ப்ளீஸிங்காக இருக்குது. பிஜிஎம்லாம் நல்லா ப்ளீஸிங்காக இருக்குது. காதுக்கு இனிமையாக சூப்பராக இருக்குது. அதுக்கு கலைக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போட்டாங்க, நல்லாயிருக்கு. கடைசி ஹாஃப் அன் அவர் நல்லா சூப்பராக இருக்கும். அதுதான் ஹைலைட்டே படத்தில். ஸ்லோன்னு வாங்கி திடீர்னு பார்த்தா டாப் கியர் போட்டுட்டாங்க. நல்லாயிருக்கும், ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர். படத்தில் என்ன சொல்லுவாங்க? படத்தில் அது பார்க்குறவங்க சொல்கிற முறை, நம்ம எல்லாத்தையும் சொல்கிற முடியாதுல்ல. அது ஒரு பொலிட்டிக்ஸ் படம் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கடைசியில் அது சென்டிமெண்ட்லாம் முடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி போகும் தலைப்படம்.